ஆலங்குளத்தில் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆலங்குளம் பேரூராட்சி மற்றும் ஊராட்சி பகுதியில் கடந்த சில நாட்களாக சிறுவர் சிறுமிகளுக்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகமாக காணப்படுகிறது. ஆலங்குளம் அரசு மருத்துவமனையில் காய்ச்சல் பாதிப்பால் வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் ஆலங்குளம் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் ஆலங்குளத்தில் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. தென்காசி மாவட்ட சுகாதார பணிகள் துணை இயக்குனர் டாக்டர் முரளிசங்கர் தலைமை தாங்கினார். மாநில பூச்சியியல் வல்லுநர் அமுதா, மாவட்ட தொற்றுநோய் மருத்துவர் தண்டபாணி, வட்டார மருத்துவர் ஆறுமுகம், வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் கங்காதரன், மருந்தில்லா மருத்துவம் மேற்பார்வையாளர் ராஜ் ஆகியோர் ஆலோசனைகளை வழங்கினர். இதில் சுகாதார ஆய்வாளர்கள் கணேசன், ராஜேந்திரகுமார், விக்னேஷ், சிவகுமார், நிஷாந்த், மணிக்குமார், ராஜநயினார், கலைவாணன், சாம், ஜெயக்லோரி, கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.